ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ப்ரோ நீங்க வந்து நார்மலான இன்ஃபோ வீடியோஸ், அதாவது ஃபேக்ட் சயின்ஸ் ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பேசியிருக்கீங்க, அது இல்லாமல் நார்மலான ரிவ்யூஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் அன்பாக்சிங் போட்டிருக்கீங்க, உங்களால வந்து இந்த மூவி ரிவ்யூ வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் இது சவுண்ட்ஸ் வியர்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் நிறைய சேனலோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய மூவிஸுக்கு பார்த்துருக்கேன், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பிளே சொல்லுவாங்க, மூவி ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ட்விஸ்ட்னா என்னென்னு தெரியும், பட் ஆனால் சில வேர்ட்ஸுக்கான மீனிங் எனக்கு இன்றைக்கு வரைக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்கிற வகையில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு ஸ்பாய்லராக இருக்காது, ஸோ நான் எந்த விதமான சீனியை வந்து வெளியில் சொல்லவே மாட்டேன். என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான். இப்போ 12th March வந்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில். இந்த மூவியில் வந்து ஆர்யாவும் சாயிஷாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஒரு பியூர்லி வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் சயின்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். என்ன ப்ரோ குவாலிட்டி ஆஃப் சயின்ஸா, இப்படி ஒரு டேமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சிம்பிளாக வந்து தமிழில் வந்து நிறைய பேய் படம் பார்த்துருப்போம். இதில் ரொம்ப 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 கம்மியான பேய் படம்லாம் வந்து இப்படி ஒரு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்லியிருப்பாங்க. முக்காவாசி பேய் படத்தில் வந்து ஒரு ஒரு சயின்ஸ் இருக்காது, ஒரு லாஜிக் இருக்காது, ஒரு ஒரு ரீசனே இருக்காது, அப்படியே கொண்டு இருப்பாங்க அந்த படத்தில். அதில் இருக்கிற பார்க்குற ஒரே விஷயம் அதில் இருக்கிற ஃபன் அண்ட் காமெடி மட்டும்தான், மற்ற எந்த விஷயமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. இப்படிலாம் நடக்குமா, நம்மளே வந்து நாலு பேர் எடுத்து போய் கேட்கணும். அந்த மாதிரி எந்த விதமான இந்த பேய் இல்லை பேரநார்மல் இல்லைன்னா வந்து மிஸ்ட்ரி, இது எதுக்குமே வந்து ஒரு சீக்வன்ஸான ஆர்டரே இருக்காது. அது நான் பார்த்த வரைக்கும் எல்லா படத்துலையும் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரீசனை சொல்லி இப்படி ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். சதீஷ் வந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் சுத்தமாக போர் அடிக்காத மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நான் வந்து ஆசை எனக்கு வந்து ஒரு ரிவ்யூவராக இருந்தால், ஆனால் இல்லை அது ஒத்துப்பேன். பட் இருந்தாலும் இருந்தால் வந்து ஒரு 9 marks கொடுப்பேன். அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து கதை போயிருக்கு. ரெண்டாவது, எனக்கு வந்து போரே அடிக்கலை இந்த படத்தில். இந்த படத்தில் இருக்கிற அடுத்த எலிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்யா வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கேரக்டராக இருந்திருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப உண்மை. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணலான் அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கேரக்டராக இருந்திருக்கும். சாயிஷா மேடமும் வந்து ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சதீஷோட காமெடி எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஹெவியாக இருக்காது. நிறைய படத்தில் ஒரு அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு காஃபி பவுடர் தான் போடணும். நிறைய படத்தில் காமெடி அதிகமாக வேணும்னு 4 காஃபி பவுடர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி எப்படி காமெடி, அதில் காமெடியே இருக்காது, நம்ம 4 பேர் தான் சிரிக்கணும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப லைட்டாக வச்சுருப்பாங்க. அது காமெடிக்குன்னு வைக்கலைனாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஓவர் ரைட் பண்ணுறேன்னு யாரும் நினைக்க வேணாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த டிக் 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 எடுத்தார்ல அந்த டேரக்டரே தான் வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேய் படம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு பர்ஃபெக்டான ஃபிக்ஷன் மூவி நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ப்ரோ என்னோட ரிவ்யூ. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்த் ஃப்ரம் சேஃபிக் சைன் ஓரம்.